இதே நவம்பர் 20 தேதி 1902 காந்திஜி மீண்டும் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றார். அங்கிருந்த இந்திய சமூகத்தின் வேண்டுகோளை ஏற்று ஆசிய சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை புதுப்பித்தார். ஆசிய சட்ட திருத்தம் ஒன்று டிரான்ஸ்வால் மாகாணத்திலிருந்த இந்தியர்கள் தங்களை அங்கே பதிவு செய்து கொள்ள வலியுறுத்தியது. அவர்கள் நேரில் சென்று தங்கள் கைரேகைகளை பதிவு செய்து பதிவு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சட்டம் கேட்டுக்கொண்டது. இந்தியர்களும் ஆசியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் இப்படி பதிவு செய்து கொள்ளவில்லை எனில் தண்டனை கிடைக்கும், சிறைப்படுத்தப்படுவர், நாடு கடத்தப்படுவர். இந்த சட்டம் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்டது. 1907 ஜூலை 1 இதற்கான சான்று அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்தியர்கள் பதிவு செய்து கொள்ளாமல் மறியல் செய்தனர், நிராகரிப்பும் நிகழ்த்தினர். கோவில்களிலும் மசூதிகளிலும் தேவாலயங்களிலும் இந்த ஒத்துழையாமைக்கான ஆதரவை இந்தியர்கள் திரட்டினர். தொடக்கத்தில் சாத்வீக எதிர்ப்பு இயக்கம் என்று இது அழைக்கப்பட்டது. பின்னர் காந்திஜி சத்தியாகிரகம் என்று மாற்றுப்பெயரை இதற்கு உருவாக்கினார். பதிவு நடவடிக்கை முடிந்து கணக்கிட்ட போது அந்த பகுதியில் வாழ்ந்த 13,000 இந்தியர்களில் 517 பேர் மட்டுமே பதிவு செய்திருந்தனர். 1908 ஜனவரி 1 காந்திஜி கைது செய்யப்பட்டார். பதிவு செய்ய மறுத்த சத்தியாகிரகிகளால் சிறைகள் வேகமாக நிரம்பின. அந்த மாதத்தின் பிற்பகுதியில் இராணுவ தலைவர் ஜெனரல் ஜே.சி. ஸ்மத்ஸ் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது. காந்திஜியுடனும் சிறையிலிருந்த இயக்கத்தின் தலைவர்களுடனும் ஜெனரல் ஸ்மத்ஸ் பேசினார். இறுதியாக அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார். அதாவது, இந்தியர்கள் தன்னிச்சையாக வந்து பதிவு செய்து கொண்டால் அந்த கருப்பு சட்டம் ரத்து செய்யப்படும், இதுவரை கைதான சிறை கைதிகளும் விடுவிக்கப்படுவர் என்பது அந்த இறுதி எச்சரிக்கை. காந்தி போராட்டக்காரர்களின் சார்பில் இதனை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒப்பந்த வார்த்தை பரவியதும் போராட்டக்காரர்கள் சிலர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்டு விட்டதாக கருதினர். பிப்ரவரி நடுவில் அவர்கள் காந்திஜியை தாக்கினர். பதிவு அலுவலகத்திலிருந்து போகும் வழியில் கோபம் கொண்ட சத்தியாகிரகிகள் சிலரால் இது நிகழ்த்தப்பட்டது. எனினும் காந்திஜி ஜெனரல் ஸ்மத்ஸ் அவர்களை தாம் நம்புவதாக மீண்டும் வலியுறுத்தி சொன்னதோடு தம்மையும் பதிவு செய்து கொண்டார். இதற்கு பிறகு ஸ்மத்ஸ் தன்னிச்சையான பதிவுகளுக்கு மதிப்பளிக்கும் மசோதாவை கொண்டு வந்தார். ஆனால் கருப்பு சட்டம் பற்றிய தன் வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. August 16, 1908 வரை கால அவகாசம் கொடுத்தார் காந்தி. கருப்பு சட்டத்தை திரும்ப பெற காந்தி வலியுறுத்தினார். போராட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு காந்தியின் தலைமை ஒப்புக்கொள்ளப்பட்டது. கருப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இல்லையெனில் பதிவு சான்றிதழ்கள் அனைத்தும் எரிக்கப்படும் என்ற இறுதி எச்சரிக்கை சத்தியாகிரகிகளால் அனுப்பப்பட்டது. எனினும் ஸ்மத்ஸ் எதையும் செய்யவில்லை. எனவே இறுதியாக 2,000 பதிவு சான்றிதழ்களை பெரும் தீயாக சத்தியாகிரகிகள் எரித்தனர். November 20 திப்பு சுல்தானின் பிறந்த நாளாகும். பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்ட பெரும் போராளியான திப்பு சுல்தான் மைசூர் சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர் ஆவார். சுல்தான் பேடா அலி சாஹிப் திப்பு என்ற முழு பெயர் கொண்ட திப்பு சுல்தான் பெங்களூரு தேவனஹள்ளியில் 1750 பிறந்தார். மைசூர் சுல்தான் ஹைதர் அலியின் மூத்த மகன் திப்பு சுல்தான். பதின் பருவத்திலேயே போர் வீரராக திப்பு பயிற்சி பெற தொடங்கிவிட்டார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடனான போர் போன்றவற்றில் அவரது தந்தை போரிட செல்லும் போது திப்புவும் உடன் செல்லலானார். மைசூர் புலி என்று அழைக்கப்பட்ட திப்பு சுல்தான் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பல வெற்றிகளை நிகழ்த்தியவர். 1766 அதாவது 15 திப்பு போரில் பங்கேற்க தொடங்கிவிட்டார். 1780 பொலிலூர் போரில் கிழக்கிந்திய கம்பெனியின் கர்னல் பெய்லியை திப்பு சுல்தான் தோற்கடித்தார். அடுத்த ஆண்டில் பிரிட்டிஷாரிடமிருந்து சித்தூரை கைப்பற்றினார். 1782 தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள அண்ணாக்குடி என்ற ஊரில் நடந்த போரில் கர்னல் பிரைத்வைட்டை வீழ்த்தினார். திப்பு பீரங்கியை பயன்படுத்துவதில் முன்னோடியாவார். 1792 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றியதிலும் ஆங்கிலோ மைசூர் போரின் போதும் பிரிட்டிஷ் மற்றும் அவர்களது கூட்டணிக்கு எதிராக ஏவுகணைகளை திப்பு சுல்தான் பயன்படுத்தினார். 1799 அவரை வீழ்த்திய பிறகு இந்த ஆயுதங்களை கப்பலில் பிரிட்டனுக்கு கொண்டு போயினர். இந்த ஆயுதங்களை பார்த்து ஆராய்ந்து இதை பிரதிபலிக்கும் ஆயுதங்களை தயாரித்துக் கொள்வது பிரிட்டிஷாரின் நோக்கம்.
பிரெஞ்சு தலைமை அதிகாரியும் பின்னர் பேரரசர் ஆனவருமான நெப்போலியன் திப்பு சுல்தானுடன் கூட்டணி அமைத்தார். சர்வதேச வர்த்தகத்தில் திப்பு நம்பிக்கையுடையவர். ஆப்கானிஸ்தான், ஈரான், துருக்கி, மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு வர்த்தக குழுக்களை திப்பு சுல்தான் அனுப்பி வைத்தார். நிர்வாக முறையை மறுசீரமைப்பு செய்தார். உள்ளூர் தொழில்களை ஊக்குவித்தார். புதிய நாணய முறையை, புதிய காலண்டரை, புதிய நில வருவாய் முறையை திப்பு சுல்தான் நாட்டில் அறிமுகப்படுத்தினார். மைசூரின் பட்டு தொழில் வளர்ச்சியை தொடங்கினார். திப்பு இராணுவத்தை நவீனமயமாக்கினார். சாலைகளையும் நீர்ப்பாசன முறைகளையும் நவீன காலத்திற்கேற்றவாறு மாற்றினார். கேரளத்தின் மலபாரில் முதல் கூட்டுச்சாலை முறையை கட்டியமைத்தார். 1799 மே மாதம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை பிரிட்டிஷ் படையினமிருந்து காப்பாற்றும் முயற்சியின் போது திப்பு சுல்தான் மரணத்தை தழுவினார்.